இந்த கோயில்ல பல வருஷமா நான் சொல்லி சொல்றேன், இதுவரைக்கும் தப்புன்னு யாருமே சொன்னதில்ல. வரக்கூடிய காலத்துல நீங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். போயிட்டு வரேன். சுபம் உண்டு. தகுதிய வளர்த்துக்கிறதுக்கு காலக்கடி இருக்கும், அது துராசை. அது பெரும் அழிவுக்கு கூட்டி செல்லும். அது உனக்கு இருக்கு. மலர், என்ன அமைதியா இருக்க? ஒன்றும் இல்லை. உனக்கு ஒன்று சொல்லட்டுமா? ஒரு நம்பிக்கைக்காக தானே கோயிலுக்கு வரோம். அது அங்கே கிடைக்கலன்னா அதை நம்ம ஏற்றுக்க தேவையில்ல. என்ன நீங்க சாமியார் மாதிரி பேசுறீங்க? அதுக்காக இல்ல மலர், அவருக்கு உன்னை பத்தி தெரியாம ஏதோ தப்பா சொல்லிட்டாரு. அதையே நீ மனசுல நினைச்சிட்டு இருக்காத. அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. தெரியுது மலர், அவர் உன்னை காயப்படுத்திட்டாரு. அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐயோ, எதுக்கு மன்னிப்பெல்லாம் கேக்குறீங்க? எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. ஆனா அவருக்கு நம்மளை பத்தி என்ன தெரியும்? அதனால பெருசா எடுத்துக்க தேவையில்லைன்னு தோணுது. ரொம்ப தேங்க்ஸ் மலர், நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். கல்யாண நாள் அதுவுமா நான் உன்னை கூட்டிட்டு வந்து எங்க சங்கடப்படுத்திடணும்னு தோணுச்சு. இந்த பாருங்க, நம்மளை புரிஞ்சுக்காம பேசினாங்கன்னா அது அவங்களோட பிரச்சனை. அதுக்கு நாம என்ன பண்றது? உன் மெச்சூரிட்டி யாருக்கு வரும் மலர்? ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன், இந்த மாதிரி ஆளுங்க உண்மையதான் சொல்றாங்கன்னா எதிர்காலத்தை பத்தியும் இறந்த காலத்தை பத்தியும் இவங்களுக்கு கத்துப்படினா இந்த உலகத்திலே இவங்க தான் பெரிய பணக்காரங்க, பெரிய கோடீஸ்வரங்க. அரசியல்வாதிங்க எல்லாருமே இவங்க காலில் தான் வந்து விழுவாங்க. நமக்கு மீறின சக்தி இருக்கிறது உண்மையா இருக்கலாம், ஆனா அது நல்லதை காப்பாத்துறதுக்கும் கெட்டதை அழிக்கிறதுக்கு மட்டுமே வரும். நீ என்ன சொல்ற மலர்? ரொம்ப கரெக்டுங்க. நான் ஒன்னு சொல்லட்டுமா? சொல்லு. நீங்க என்னையும் நான் உங்களையும் நம்புற வரைக்கும் நம்மளை எந்த சக்தியாலையும் பிரிக்க முடியாது.